ஒரு தவறான கூட்டத்திற்கு இன்றைக்கு நிச்சயம் சாவுமணி அடிக்கப்படும். இரட்டை இலை சின்னம் தொடர்ந்து நம்மோடு தான் இருக்கும். நாளை காலை 11 மணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக உங்களின் அருமை சகோதரன் டிடிவி தினகரனாகிய நான் தான் போட்டியிடுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்காக, உங்களின் வேட்பாளராகிய எனக்காக நீங்கள் எல்லாம் இங்கே இந்த சிறப்பான ஒரு செயல் வீரர் கூட்டத்திலே ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்திலே என்னை நமது ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக, இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக, கழகத்தின் பொதுச் செயலாளர் இதய தெய்வம் மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் வேட்பாளராக, நமது இயக்கத்தின் நிறுவனர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் வேட்பாளராக நான் இங்கே போட்டியிடுவதற்கு உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்காக இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த இயக்கத்திற்காக எனது வாழ்நாள் முழுவதும் நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களாலே வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட அருமை பெரியவர் பன்ருட்டியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு ஆசி வழங்கியிருப்பது உண்மையிலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் இங்கே நம்மோடு வந்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கியதாகவே கருதுகின்றேன். அதுபோல எனது அருமை சகோதரர் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேக்கு தமிழரசன் அவர்கள் கூறியது போல, இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு இயக்கம் இரண்டாக பிளவுபட்ட பொழுது, அப்பொழுது நம்மை ஆதரித்த 33 சட்டமன்ற உறுப்பினர்களில் அவரும் ஒருவர். அவர் அன்றைக்கே புரட்சி தலைவர் காலத்திலிருந்தும் சரி, அம்மா அவர்களுக்கும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்றென்றைக்கும் அவர் தோளோடு தோல் நிற்பவர். அவரை அவர் கூறியது போல, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு நான் அருமை பெரியவர் பன்ருட்டியார் அவர்கள் வீட்டிற்கு அன்றைக்கும் இதேபோல் நமது எதிரிகளால் தேர்தல் ஆணையத்திலே இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது அம்மா அவர்கள் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மனு செய்திருந்த பொழுது பெரியவர் பன்ருட்டியார் அவர்களிடம் அன்றைக்கு சென்று சில ஆலோசனைகளை பெற நான் சென்றபோது அவர் வீட்டிலே தான் அருமை சகோதரர் சேகு தமிழரசன் அவர்களை நான் அன்றைக்கு சந்தித்தேன். அன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே நமதுக்கு வழக்குக்காக வாதாடியவர் வழக்குரைஞர் திரு பராசுரன் அவர்கள், 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அம்மா அவர்கள் காலத்திற்கு பிறகு இன்றைக்கு ஒரு சிறு பிரிவினர் நம்மை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திலே நம்மை எதிர்த்து அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கின்ற காலத்திலே திரு பராசுரன் அவர்களின் மகன் வழக்கறிஞர் திரு மோகன் பராசுரன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக அங்கே வாதாடுகிறார். இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அன்றைக்கு இயக்கத்தின் பொதுச்செயலராக இருந்த அம்மா அவர்கள் வருங்காலத்திலே தனக்கு பின்னால் தனது காலத்திற்கு பின்னால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இதே போன்று சில புல்லுருவிகள் துரோகிகள் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்பதற்காகவும் நிச்சயம் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அன்றைக்கு நீ இதை எதிர்த்து போராட வேண்டும், கழகத்தின் நிர்வாகிகளோடும் செயல் வீரர்களுடனும் நீ சேர்ந்து போராட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கே அம்மா அவர்கள் எனக்கு
நிறைய பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அன்றைக்கு எனக்கு 24 வயது தான் இருக்கும். அப்பொழுது தேர்தல் கமிஷனின் வழக்குகளை நான் வழக்கறிஞர்களுடன் அம்மா அவர்களின் சார்பாக சென்று விவாதித்து அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைப்பது, அவர்களோடு டெல்லிக்கு சென்றெல்லாம் நான் பலமுறை அந்த தேர்தல் ஆணையத்திலே அவர்கள் வாதாடிய போது கூட இருந்திருக்கின்றேன். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு 89 நமது இயக்கம் மீண்டும் ஒன்றுபட்டு அன்றைக்கு தேர்தல் ஆணையராக இருந்த திரு பெருசாஸ்திரி அவர்களிடம் நாம் போராடி அன்றைக்கு இரட்டை இலை சின்னத்தை 89 பெற்றோம். அன்றிலிருந்து நமது இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே வெற்றி நடை போட ஆரம்பித்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு முன்பு அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது 28 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு அம்மா அவர்களை பொதுச்செயலாளராக்கி ஒன்றுபட்ட இயக்கத்தின் பொதுச்செயலாளராக அம்மா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு அம்மா அவர்களின் தலைமையிலே இரட்டை இலை சின்னத்திலே நமது இயக்கம் மதுரை கிழக்கு மற்றும் மருங்காபுரி தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது நாம் இரட்டை இலை சின்னத்திலே நமது இயக்கத்தின் சார்பாக போட்டியிட்ட மதுரை கிழக்கிலே போட்டியிட்ட அருமை சகோதரர் எஸ்ஆர் ராதா அவர்களையும் மருங்காபுரியிலே போட்டியிட்ட அருமை சகோதரர் டாக்டர் பொன்னுச்சாமி அவர்களையும் அன்றைக்கு தமிழக மக்கள், குறிப்பாக மதுரை கிழக்கு மருங்காபுரி தொகுதி மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுத்து நம்மை இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 91 ஆட்சி பொறுப்பிலே ஏற்றுவதற்கு அடித்தளமிட்டார்கள் என்பது தெரியும். 91 சட்டமன்ற தேர்தலிலே அம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச்செயலாளராக இருந்து நியமன பொதுச்செயலாளராக இருந்து அன்றைக்கு 234 தொகுதிகளிலும் நமது கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. இன்றைக்கு காலம் திரும்பியிருக்கின்றது. இன்றைக்கு நமது இதய தெய்வம் சின்னம்மா அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்து மீண்டும் ஒரு மருங்காபுரி மதுரை கிழக்கின் தொடக்கமாக அம்மா அவர்களின் தொகுதியிலேயே இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியிலேயே நமக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்திருக்கின்றது. நான் என் வாழ்க்கையில் என்றைக்கும் நினைத்து பார்த்ததில்லை, நான் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே போட்டியிட்டு உங்களது ஆதரவோடு சட்டமன்றத்திற்கு முதல் முறையாக செல்லப் போகிறேன் என்று நான் என்றைக்கும் கனவிலும் கூட நினைத்து பார்த்ததில்லை. 99 சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத்தேர்தலின் பொழுது என்னை முதல் முதலாக அம்மா அவர்கள் நேரடி அரசியலிலே கொண்டு வந்து அன்றைக்கு பெரியகுளம் தொகுதியின் பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தினார்கள். அன்றைக்கு அம்மா அவர்களின் ஆசியோடும் கழக நிர்வாகிகளின் ஒத்துழைப்போடும் செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் செயல்பாட்டோடு முதல் முறையாக நான் அந்த தொகுதியிலே புதியவன் என்றாலும் என்னை அந்த பெரியகுளம் தொகுதி மக்கள் அம்மா அவர்களின் வேட்பாளர் என்ற காரணத்தினால் பெரும் வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெறச் செய்தார்கள். அதற்கு முன்பு புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த காலத்திலிருந்து அம்மா அவர்களுக்கு உதவியாளராக அம்மா அவர்களுக்கு பாதுகாவலராக நான் 3 பணியாற்றியது இங்கே உள்ள பல்வேறு நிர்வாகிகளுக்கு நன்றாக தெரியும். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் 99 என்னை அரசியலிலே நேரடியாக அறிமுகப்படுத்தி பாராளுமன்ற வேட்பாளராகவே என்னை முதல் முதலிலே அறிமுகப்படுத்தி அன்றைக்கு தேர்தலிலே நிற்க வைத்து வெற்றி பெறச் செய்தார்கள். அன்றைக்கு எனது தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராக நமது கழகத்தின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இருந்தார்கள். நான் பெரியகுளத்திலே போட்டியிட்ட பொழுது அவர் திண்டுக்கல்லிலே போட்டியிட்டார். அன்றைக்கு அம்மா அவர்கள் என்னை பெரியகுளத்திலே போட்டியிட சேர்ந்ததற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். காரணம், அதற்கு முன்பு அம்மா அவர்களிடம் பொருளாளராக இருந்த சேடப்பட்டி முத்தையா அவர்கள் 99 பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கெடுப்பின் பொழுது தனது வாக்கை அவர் தவறாக நமது அம்மா அவர்களின் கட்டளைக்கு மாறாக அளித்ததால் அவரை அம்மா அவர்கள் அன்றைக்கு பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் எடுக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அன்றைக்கு பெரியகுளம் தொகுதியின் வேட்பாளராக என்னை நிறுத்தினார்கள். இன்றைக்கு 30 கழித்து நமது கழகத்திலே அன்றைக்கு பொருளாளராக அதே பதவியில் இருந்த அதே பெரியகுளம் தொகுதியைச் சேர்ந்த
திரு பன்னீர் செல்வம் அவர்கள் நமது இயக்கத்திற்கே துரோகம் செய்துவிட்டு நம்மை எல்லாம் காட்டி கொடுக்கின்ற ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இன்று நம்மால் கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து உங்கள் ஆதரவோடு நாம் அவர்களை தூக்கி எறிந்த பிறகு வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே அம்மா அவர்களின் ஆசியோடு உங்களின் ஆதரவோடு மீண்டும் என்னை நீங்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்து இந்த 30 ஆண்டுகளிலே பல்வேறு சரித்திரங்கள் திரும்பி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சொல்கிறேன், அம்மா அவர்கள் மீது ஆணையாக சொல்கின்றேன், நமது தேர்தல் கமிஷனிலே டெல்லியிலே இன்றைக்கு நமது வழக்கு இன்றைக்கு ஹியரிங்க்கு வந்தது. நமக்கு நமது வழக்குரைஞர்கள் அங்கே வாதாடியது தெரியும். கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்களிலே 90% மேலும், கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேரும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேரும் இங்கே இருக்கும் பொழுது எப்படி அவர்களால் அங்கே வெற்றி பெற முடியும்? நிச்சயம் நான் எதிர்பார்ப்பது இந்த செயல்வர் கூட்டம் முடிவதற்கு முன்போ அல்லது இன்று இரவுக்குள்ளோ இரட்டை இலை சின்னம் தொடர்ந்து நமக்கு கையில் தான் இருக்கும். எனது 30 ஆண்டுகால அனுபவத்தில் இதை கூறுகிறேன். இன்றைக்கு அங்கே அவர்கள் மனு செய்தார்கள், பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு என்று கூறினார்கள். யார் பொதுச் செயலாளராக December 29 மாண்புமிகு சின்னம்மா அவர்களை முன்மொழிந்தாரோ, யார் அவர்தான் பொதுச் செயலாளரிலிருந்து அன்றைக்கு ஒருவர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தபோது, சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தபோது அவர் நேர்மையான முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், சட்டத்தின் விதிகளின் உட்பட்டு தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அபிடவிட் ஃபைல் செய்த அதே மதுசூதனனை இன்றைக்கு தேர்தல் ஆணையம், நீங்கள் ஹைகோர்ட்டிலே ஒன்றும் இங்கே தேர்தல் கமிஷனிலே ஒன்றும் நீங்கள் மாறி மாறி மனு செய்திருக்கலை என்று கேள்வி கேட்டது நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். அதே போல ஒரு தவறான கூட்டத்திற்கு இன்றைக்கு நிச்சயம் சாவு மணி அடிக்கப்படும். இரட்டை இலை சின்னம் தொடர்ந்து நம்மோடு தான் இருக்கும். நாளை காலை 11 மணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக உங்களின் அருமை சகோதரன் டிடிவி தினகரனாகிய நான் தான் போட்டியிடுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கழகத்தின் ஆட்சி மன்ற குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டு பொதுச் செயலாளரால் இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நான் நிச்சயம் ஆர்கே நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் உங்களது உழைப்பால் உங்களது முயற்சியால் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தொகுதியை இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு மாதிரி தொகுதியாக உருவாக்கி காட்டுவேன் என்று 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் வெற்றிக்கு பிறகு முதல்வரான பிறகு இங்கே வந்து அம்மா அவர்கள் சொல்லியது உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும். அதை மனதில் கொண்டுதான் அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளிலே நமது இயக்கம் ஆட்சியில் இருக்கின்ற இந்த 4 ஆண்டுகளுக்குள் மீண்டும் 2021 இதே ஆர்கே நகர் தொகுதியிலே உங்களது வேட்பாளராக நான் போட்டியிடும் பொழுது நமது முதல்வர் அருமை சகோதரர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற இந்த அரசு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் இங்கே நிறைவேற்றி முடிப்பதற்காகத்தான் என்னை நமது ஆட்சி மன்ற குழு இங்கே அம்மா அவர்களின் ரெப்ரசன்டேட்டிவாக அம்மா அவர்களின் வேட்பாளராக என்னை நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மா அவர்களிடம் கொடுக்கப்பட்ட மனுக்கள், அம்மாவால் செய்யப்பட்ட திட்டங்கள், அம்மா அவர்களால் தொடங்கப்பட்டு முடியாமல் இருக்கின்ற திட்டங்கள், அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை இந்த தொகுதிக்கு வைத்தார்களோ, அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொடுத்து இந்த மக்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து இந்தியாவிலேயே முதன் மாதிரியான தொகுதியாக இந்த ஆர்கே நகர் தொகுதியை மாற்றி காட்டுவேன் என்று அம்மா அவர்கள் அன்றைக்கு கனவு கண்டார்களோ, அந்த கனவுகளை நிறைவேற்றுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரே குறிக்கோளோடு
நான் இதற்கு செயல்படுவேன். அதற்கெல்லாம் அதையெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கின்ற நோக்கமாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி வாக்காள மக்கள் பெருங்குடி மக்களுக்கு உணர்த்துகின்ற விதமாக நமது முதல்வர் தலைமையிலேயே நமது அமைச்சரவையைச் சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் இங்கே கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் கழக நிர்வாகிகளாகவும் கழகத்தின் தொண்டர்களாகவும் ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்கின்ற கடமையோடும் இங்கே வந்திருந்தாலும் நாங்களெல்லாம் அம்மா அவர்களின் தொகுதியிலே அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை, அம்மா அவர்களின் கனவு திட்டங்களை, அம்மா அவர்கள் இந்த தொகுதிக்காக செய்ய இருந்தது அனைத்தையும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செய்திடுவோம் என்பதை இந்த தொகுதி மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களின் பிரதிநிதியாக நான் அன்றைக்கு பெரியகுளம் தொகுதியிலே, அம்மா அவர்களின் சட்டமன்ற தொகுதியாகிய ஆண்டிப்பட்டு தொகுதியிலே அம்மா அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நானும் நமது ஆண்டிப்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அம்மா அவர்களின் நேரிடை பிரதிநிதிகளாக இருந்து அங்கே செயல்பட்டோம். தொடர்ந்து அம்மா அவர்கள் 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நாங்கள் இருவரும் அங்கே அம்மா அவர்களின் பிரதிநிதியாக இருந்து அங்கே நாங்கள் செயல்பட்டு மீண்டும் அம்மா அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினரான பிறகும் நாங்கள் அவரது பிரதிநிதிகளாக செயல்பட்டோம். அவ்வாறு செயல்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அம்மா அவர்கள் ஆசியோடு அம்மா அவர்கள் இன்றைக்கு அவரது தொகுதியிலேயே என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கு பெரியகுளம் தொகுதியிலே குறிப்பாக அம்மா அவர்களின் ஆண்டிப்பட்டி தொகுதியிலே என்னவித திட்டங்களை கொடுத்தோமோ அந்த பின்தங்கிய மாவட்டத்திலே மருத்துவக் கல்லூரி மற்றும் தொகுதி முழுவதும் சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி சுகாதார வசதி போன்ற அனைத்து அடிப்படை தேவைகளையும் அம்மா அவர்கள் அன்றைக்கு நிறைவேற்றி தரும்பொழுது அம்மா அவர்களின் பிரதிநிதிகளாக இருந்து நாங்கள் செயல்பட்டோம். அதுபோல அம்மா அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவரது பிரதிநிதியாக இருந்து இந்த தொகுதியின் வளர்ச்சி ஒன்றுதான் எனது முழு நேர வேலையாக நான் நிச்சயம் செய்திடுவேன். என்னை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் இந்த தொகுதியின் பொதுமக்களிடம் வாக்காளர் பெருமக்களிடம் நீங்கள் அனைவரும் சென்று எனக்காக வாக்கு கேட்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். நாளை வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு நாளை மாலையிலிருந்து நான் உங்களோடு ஒருவனாக நமது தொகுதி முழுவதும் வருகின்ற ஏப்ரல் 10 வரை ஒவ்வொரு தெரு தெருவாக சென்று மக்களின் குறைகளை அறிந்து ஏற்கனவே அம்மா அவர்கள் இந்த தொகுதிக்காக செய்து வைத்திருக்கின்ற திட்டமிட்டிருக்கின்ற அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தருவோம் என்கிற வாக்குறுதிகளை அவர்களுக்கு வழங்கி அவர்களிடம் நம்பிக்கை பெற்று மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் என்னோடு தோளோடு தோள் நின்று உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தேர்தல் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற தேர்தல். ஆர்கே நகர் என்றால் அம்மா, அம்மா என்றால் ஆர்கே நகர் தொகுதி என்று தமிழகமும் இந்தியாவும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் எதிர்பாராத விதமாக நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் இன்றைக்கும் நம் மனதிலே வாழுகின்ற தெய்வம் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவள் இருக்கின்ற போது எப்படி வெற்றியை குவித்தோமோ இன்றைக்கு அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் நான் இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் சட்டமன்றத்தை எடுத்து கூறியதை போல எனக்கு பின்னாலே 100 காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த செய்தியை நனவாக்கின்ற நேரம் இந்த நேரம். நான் அம்மாவுடைய வாக்கு தேவ வாக்கு. ஆகவே அந்த தேவ வாக்கை இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் டிடி தினகரன் அவர்களை வெற்றி பெறச் செய்து அம்மாவுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்று சொன்னாலே அந்த தொகுதியில் இல்லாத திட்டங்களே கிடையாது. இந்த தொகுதி மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ
அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் இதை என் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனக்கு முன்னாலே உங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த தொகுதியிலே கல்லூரி, குடிநீர் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி, இப்படி ஏராளமான திட்டங்களை அள்ளி கொடுத்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மீனவர்களுக்கு என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு அத்தனை தரப்பு மக்களும் சுபட்சமாக வாழக்கூடிய தொகுதி என்று சொன்னால் ஆர்கே நகர் தொகுதிதான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழகத்துக்கு ஒரு முன்னோடி தொகுதியாக விளங்கி கொண்டிருக்கின்ற தொகுதி இந்த தொகுதி. இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு தொடர்வதற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் நாடாளுமன்ற கழக துணை பேச்சாளர் டி டி தினகரன் உங்களுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவர் எளிமையாக பழகக்கூடியவர், ஏற்கனவே கழகத்திலே பொருளாளராக இருந்து பணியாற்றியவர், நாடாளுமன்றமாக பணியாற்றியவர். ஆகவே கட்சியிலும் அதிகாரத்திலும் எப்படி செய்ய வேண்டும், மக்களுக்கு எந்த வகையிலே சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்து செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றார். ஆகவே இன்றைக்கு பல பேர் பேசுகின்றார்கள், நம்மோடு பிரிந்து சென்றவர்கள் பேசுகின்றார், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகின்றார். எப்படி வெற்றி பெற முடியும்? இங்கே நாங்கள் வருகின்ற பொழுது நுழைய கூட முடியவில்லை, அந்த அளவுக்கு இன்றைக்கு வெள்ளத்திலே நீந்தி வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம். கிராமத்திலே சொல்லுவார்கள், முளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்வார்கள். ஆகவே வெற்றி இப்பொழுதே நாம் பார்க்கின்றோம், கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இங்கே குழும்பி இருக்கின்றார்கள். இதையும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு செய்கின்ற நன்றி. இந்த தொகுதி அம்மாவுடைய கோட்டை கோட்டை என்று இன்னைக்கு அத்தனை பேரும் நிரூபித்து காட்ட வேண்டும். எதிர்த்து போட்டுகின்ற அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். இங்கே பிரிந்து சென்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், யாரோடு இணைந்து பணியாற்றுகள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இந்த இயக்கத்தை அழிக்கக்கூடியவர்கள் இங்கே நம்மை எதிர்த்து போட்டியிடுகின்றார்கள். அவர்களை இந்த தேர்தலோடு அவர்கள் இல்லை என்ற நிலையை இந்த தேர்தலுமாக உருவாக்கி காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற டி டி தினகரன் அவர்களை இன்றைக்கு லட்சக்கணக்கான வாக்குகளை வெற்றி பெற செய்து எதிர்த்து போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்யுங்கள் என்று அனைவரும் பாதம் தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆர்கே நகர் அம்மா நிற்பதற்கு முன்பு எப்படி இருந்தது, அம்மா நின்ற பின்பு எப்படி இருந்தது? தமிழ்நாட்டிலேயே ஒரு தலை சிறந்த தொகுதி என்று சொன்னால் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட தொகுதி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியாகும். நல்ல சாலைகள், தெருவிளக்குகள், கழிவு செல்லக்கூடிய வசதிகள், புதிய பாலங்கள். கடந்த நிதிநிலை அறிக்கையிலே கூட ஒரு 3 பாலங்கள் ஏறக்குறைய சுதந்திரம் பெற்று வடசென்னை பகுதி மக்கள் மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளான அந்த நிலையிலே அந்த பாலங்களை எல்லாம் கூட கட்டுவதற்கும், அதேபோன்று குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி நம்முடைய ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற தொகுதியிலே கலைக்கல்லூரி மற்றும் அதிகமான அளவிற்கு எல்லா விதமான மக்கள் போற்றுகின்ற பாராட்டுகின்ற தொகுதிக்கு தேவையான சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே எல்லா வசதிகளும் கொண்ட ஒரே தொகுதி என்று சொன்னால் நம்முடைய ஆர்கே நகர் தொகுதி என்கின்ற அடிப்படையிலே ஒரு பெரிய அளவிற்கு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வாக்களித்த மக்களுக்கு நன்றி மறவாமல் நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதேபோன்று நம்முடைய அம்மாவுடைய வழியிலே நம்முடைய அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் நல்ல பல திட்டங்களை எல்லாம் நம்முடைய ஆர்கே நகர் தொகுதி கொண்டு வந்து தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த ஒரு தொகுதியாக நிச்சயமாக உருவாக்கி காட்டுவார்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், 99ஆம் ஆண்டு பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலே அம்மா அவர்கள் வாய்ப்பு கொடுத்த போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி
அந்த தொகுதியினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து நல்ல பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். எனவே நம்முடைய தொகுதிக்கு இன்னும் பல பல நல்ல திட்டங்கள் கிடைக்கப்பெற்று நம்முடைய ஆர்கே நகர் மட்டுமல்ல வடசென்னை மாவட்டமே முழுமையான அளவிற்கு எல்லா வித வசதிகளும் பெறுகின்ற வகையிலே அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களை நாம் ஆதரித்து நம்முடைய வெற்றிவேல் சொன்னது போல திமுகவையும் டெபாசிட் இலக்கம் செய்ய வேண்டும். அதோடு மதுசூதனன் அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும். அவருடைய அருமை பெருமையெல்லாம் நம்முடைய அருமை வெற்றிவேல் அவர்கள் இங்கே சொல்லிவிட்டார்கள். அதே போன்று ஓபிஎஸ்ஸை பற்றி சொல்லிவிட்டார்கள். ஓபிஎஸ் மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய அளவிற்கு சிவாஜி கணேசனை கேட்டான். அந்த அளவிற்கு நடிப்பு சக்கரவர்த்தி என்று சொன்னால் உண்மையிலே ஓபிஎஸ்ஸை தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த நடிகர் திலகமாக இருக்கின்ற ஓபிஎஸ்ஸுக்கு வீரபாண்டியன் காலத்திலே கட்டபொம்மன் காலத்திலே எட்டப்பனெல்லாம் வந்த வரலாறு உண்டு. அதே போல் இந்த இயக்கத்திற்கு எட்டப்பரலாக இருந்தவர்கள் காலப்போக்கில் அடையாளம் தெரியாதவர்களாக நிச்சயமாக காணாமல் போய்விடுவார்கள். எனவே அந்த வகையில் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட கௌரவர்கள் வென்றதாக இல்லை, வென்றது பாண்டவர்கள். எனவே நம் பக்கம் நியாயம் இருக்கின்றது, மக்கள் இருக்கின்றார்கள், அம்மா இருக்கின்றார்கள், புரட்சி தலைவர் இருக்கின்றார்கள், எல்லோரும் இருக்கும்போது நம்முடைய அருமை சகோதரர் டிடிவி தினகரனுடைய வெற்றி நிச்சயம். 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நம்முடைய அருமை சகோதரர் டிடிவி தினகரன் துணை பொச்சர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து கடுமையாக உழைத்து வெற்றி பெற வைப்போம் என்ற அந்த சூழலை ஏற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணன் எப்போது வருவார், அவரை காண வேண்டும் என்று ஆர்கே நகர் தொகுதியினுடைய மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் எப்போது தேர்தலில் நின்றாலும் அந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டிவிட்டுத்தான் வந்திருக்கிறார். மதுரை மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி இப்போது தேனி மாவட்டமாக மாறியிருக்கிறது. பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் அண்ணன் தினகரன் அவர்களை அறிவித்த போது அந்த பாராளுமன்ற தொகுதியிலே தெய்வத்திற்கு அடுத்து அந்த பகுதியிலே இருக்கிற மக்களெல்லாம் வணங்கியது அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை தான். காரணம், அவர் செல்லாத கிராமங்கள் இல்லை, உதவி செய்யாத குடும்பங்கள் இல்லை. அந்த பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து அந்த பாராளுமன்ற தொகுதியை சொர்க்க பூமியாக மாற்றிவிட்டு வந்தவர் அண்ணன் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள். இன்றைக்கு இந்த ஆர்கே நகர் தொகுதியின் வெற்றி வீரராக இங்கே அமர்ந்திருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியை எப்படி தமிழகத்திலே முன்மாதிரி தொகுதியாக, முதலிடம் பெற்ற தொகுதியாக மாற்றி காட்டிவிட்டு சென்றிருக்கிறாரோ, அம்மா அவர்கள் விட்ட பணியை தொடர்வதற்கு அம்மா அவர்களின் செல்ல பிள்ளையாக விளங்கிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களின் ஆசியோடு ஆர்கே நகர் தொகுதியிலே உங்கள் வீட்டு பிள்ளையாக போட்டியிட்டிருக்கிறார். அவரை உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி சின்னம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வெற்றி சின்னம், இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அமோக ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மார்களையும் தாழ்மணிந்து வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் வெற்றிவேல் அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, உங்களுடைய தொகுதி வேட்பாளராக வருகிற தேர்தலில் வெற்றியாளராக இருக்கப் போகின்ற அருமை எனது இனிய நண்பர் டிடிவி தினகரன் அவர்களே, தலைமைக் கழக நிர்வாகிகளே, தோழமை கட்சி தலைவர்களே,
பெரியோர்களே, தாய்மார்களே, கழக கண்மணிகளே, இங்கே நிரம்பியிருக்கிற கூட்டமும் வெளியிலே இருக்கின்றவர்களையும் பார்க்கிற பொழுது எல்லை போட்டால் எண்ணெய் ஆகிவிடும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக பெரிய ஆதரவினை தந்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் காணுகிற பொழுது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆர்கே நகர் தொகுதி ஒரு முக்கியமான இடத்தை பெறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து, புரட்சி தலைவி அம்மா காலத்திலே இருந்து இந்த இயக்கத்தின்பால் சிறந்த ஈடுபாடு கொண்டவர், நல்லவர், வல்லவர், நமக்காக பாடுபடக்கூடியவர். அவருக்கும் மற்ற வேட்பாளருக்கும் என்ன வேறுபாடு என்றால், மற்ற வேட்பாளர்களெல்லாம் வெறுங்கையால் முழம்போடுவார்கள், ஆனால் அருமை நண்பர் தினகரன் அவர்கள் செய்கைகள் மூலம் சாதனை படைப்பார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தால் இந்த தொகுதியில் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பியிருப்பார்களோ அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் படைத்த இளைஞர்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உங்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஆகவே அவரை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் காரியங்களை செய்து கொள்ள முடியும். திருவள்ளுவர் சொல்வார், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். பேசுவது யார் வேண்டுமானாலும் பேசிவிட்டு போய்விடுவார், ஆனால் செய்கின்றவர்களுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும் என்பார்கள். இன்றைக்கு அரசு நம்மிடத்திலே இருக்கிறது, அமைச்சரவை நம்மிடத்திலே இருக்கிறது, தமிழ்நாடு நம்மிடத்திலே இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற அத்தனை பொதுநல அமைப்புகளும் நம்மிடத்திலே இருக்கின்றன. அதனுடைய பிரதிநிதியாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அருமை நண்பர் தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவாரே ஆனால் நாளைக்கு காரியங்கள் நடக்கும். குடிதண்ணீர் பிரச்சனையா, அல்லது சாலை மேம்பாடா, அல்லது வடிகால் வசதியா, என்னென்ன குறைகள் என்று நீங்கள் எடுத்து சொல்லுகிறீர்களோ அவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றக்கூடியவர் அவர். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பண்ருட்டி தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்கட்சியிலே இருக்கிற வேட்பாளர்களை பற்றி நான் சொல்லப்போவதில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் பேசப்போவதில்லை, ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய சரக்கு நல்ல சரக்கு என்று என்னை அறிமுகப்படுத்தி சொன்னார். அதே தான் நான் இன்றைய தினம் எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை என்னை விட வெற்றிவேல் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள். ஆகையினாலே அதில் போய் சொல்லிக் கொண்டிருப்பதை விட அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல நமக்கு என்று வாய்த்திருக்கின்ற அருமை நண்பர் தினகரன் அவர்கள் உங்களுடைய வேட்பாளர் அவர்கள் நல்ல சரக்கு. இன்றைக்கு யார் மீது வேண்டுமானாலும் பழி சுமத்துகிறார்கள், வீண்பழி சுமத்துகிறார்கள், பொது வாழ்க்கைக்கு வருவதற்கே இன்றைக்கு நல்லவர்கள் தயங்குகிறார்கள், படித்தவர்கள் தயங்குகிறார்கள், பண்புள்ளவர்கள் வருவதற்கு பயப்படுகிறார்கள். என்ன பழி தூற்றுவார்களோ, சேற்றை வாரி இறைத்தால் அது படுகிற அழுக்கு படட்டும் என்று சேற்றை வாரி இறைப்பதற்கு இன்று ஏராளமானோர் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் பொது வாழ்க்கைக்கு வருவதென்றால் மிக மிக சிரமம். அவர்கள் மீது வீண்பழி சுமத்துவது எளிது. அதை போலத்தான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இருந்து அரசியலை நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அத்தனை பேரையும் நன்கு அறிந்தவர்தான் சின்னம்மா அவர்கள். எனக்கு நன்றாக தெரியும், அவருக்கு அரசியல் தெரியாது என்பதல்ல, யார் யார் இந்த இயக்கத்திலே எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து புரட்சி தலைவி அவர்களுக்கு துணை இருந்தார்கள். அவர் மீதும் பழி சுமத்துகிறார். அருமை நண்பர், இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய தினகரன் அவர்கள் மீதும் வீண்பழி சுமத்துவார்கள். ஆனால் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது,
நமக்கு பொது வாழ்க்கைக்கு நல்லவர்கள் தேவை, படித்தவர்கள் தேவை, பண்புள்ளவர்கள் தேவை. அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்றால் இத்தகைய வீண்வழிகளை நம்பாதீர்கள். குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்று நம்முடைய முன்னோர்கள் அப்பொழுதே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த வகையிலே பார்க்கிற பொழுது நமக்கு என்று கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த இயக்கத்தை விட்டால் ஏழைகளுக்கு நாதியே கிடையாது. நான் 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், ஏழைகளாக பிறந்திருக்கிறவர்கள், ஜாதி அல்ல, மதமல்ல, மொழியல்ல, இனமல்ல, அவர்களுக்கு இன்று ஒரு பாசறையாக, ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் மாண்புமிகு புரட்சித் தலைவர் MGR அவர்களாலே உருவாக்கப்பட்டு புரட்சித் தலைவர்களாலே கட்டிக்காக்கப்பட்ட இந்த இயக்கம்தான். இந்த வீட்டை விட்டால் நாம் வீதியிலே தான் நிற்க வேண்டும். ஆகவே இதை கட்டி காப்பாற்ற வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கிறது. அது இன்றைக்கு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. நம்மோடு இருந்தவர்களே நம் மீது பாய்கிறார்கள். ஆகவே இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய பெரும் கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது, பொதுமக்களுக்கும் இருக்கிறது, சாதாரண ஏழை உழைக்கின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக, இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, தமிழ்நாட்டின் எதிர்கால நலனுக்காக உங்களது மேலான வாக்குகளை எனது இனிய நண்பர் தினகரன் அவர்களுக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன்.